வெல்கம் பேக் டு பாண்டாஸ் ஃபேமிலி. இப்போ என்ன விலாக் பார்க்க போறோம்னா ரியாக்ஷன் விலாக் கிடையாது, இது வேற ஒரு விலாக். என்ன விலாக்னு இப்போ நான் சொல்றேன். டேய் தலைவரே, நீங்க வாங்க, இவரை பார்த்துக்கங்க. சரியா? இவர் வேற யாரும் இல்லை, நம்ம பாண்டாஸ் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தான் இவரும். தெரியுதா? அவரு இவருக்கு காம்படிஷன் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அக்டோபர் 2 அன்னைக்கு காம்படிஷன், இன்னைக்கு அவருக்கு ரிஹர்சல். சாரி, ஆகஸ்ட் 2. சரியா? என்னோட ரைட்டரால இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. ஆகஸ்ட் 2 காம்படிஷன். இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்காங்க, வேற வழி இல்லை, எங்க குடும்பம் கொஞ்சம் அப்படிதான். அதனால இன்னைக்கு இவரோட டான்ஸ் ஸ்கூலுக்கு போகிறோம். அவர் டான்ஸ் ஸ்கூல் இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, அதோட மெயின் பிரான்ச்சுக்கு தான் நீ நம்ம போகிறோம். அங்க வச்சுதான் ரிஹர்சல் நடக்குது. அது எங்க இருக்குன்னா, நெம்மலின்சேரி. இங்கேருந்து போன ஒரு தூரம். வாங்க, நீங்களும் நம்மளோட சேர்ந்து வந்து டான்ஸை பார்ப்போம். வாங்க போவோம். சரி, இப்போ திரும்பி பாரு. சரி, இப்போ திரும்பி பார்த்தியா? க்ளோஸ் அப்பில் கட்டாதான் முடிஞ்சு. சென்னைக்குள்ள வயல்ல ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் அவரோட டான்ஸ் கிளாஸுக்கு வந்தாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா அவரோட டான்ஸ் கிளாஸு. தலைவரே, அவருக்கு காட்டுங்க டான்ஸ் கிளாஸை, காட்டுங்க. கொஞ்சம் தள்ளி நின்று காட்டுங்க, நல்லா தெரியும். என்ன டான்ஸ் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கிஷாந்த் டான்ஸ் ஸ்டூடியோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸான டான்ஸ் கிளாஸு. வேற எங்களால் ஒன்றுமே தெரியாமல் இன்றைக்கி வேற லெவல் ஆடுறாரு. ஆமாம், இறங்குங்க. இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது ஒரு டான்ஸ் நாங்கள் உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா குபுக்குன்னு சிரிப்பீங்க, அந்தளவுக்கு தலைவர் ஆடுவார். அதுலேருந்து இப்போ ஒரு ஓரளவுக்கு ஆடுறாருன்னா, அதுக்கு காரணமே கிஷாந்த் டான்ஸ் ஸ்டூடியோ தான். நல்ல டீச்சிங்கு, நல்ல ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நடத்தணும்னு அவங்க மாஸ்டர் பார்த்துக்கிட்டு அவங்க கற்றுக்கணும். எல்லா மாஸ்டருமே சரி, கிஷாந்த் மாஸ்டரு, சந்தோஷ் சந்தோஷ் மாஸ்டரு, ஹரி மாஸ்டரு, ஜெய்சூர்யா, எல்லாருமே சில்ட்ரன்ஸ் கிட்ட வேறு லெவலில் டீச்சிங்கு, வேறு லெவலில் ஃப்ரெண்ட்லியான மாஸ்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸ் ஸ்கூல், ரொம்ப பிடிச்ச மாஸ்டர். கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் கிஷாந்த் மாஸ்டர். எப்படி எங்கள் மாஸ்டர் ஆளே பார்க்க வேற லெவலில் இல்லை? சொல்லவே இல்லை, வேணுட்டு இந்த வேலையை செஞ்சு விட்டேன். சரி ஓகே, இனிமேல் நான் வீட்டில் போய் பண்ணுறேன்.
ஒரு வழியா டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சாச்சு, கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு, நாங்களா போற வழியில ஏதாவது நல்ல ஏரியா தான் இருந்தா போலீஸ் கூட்டி வருது. போலீஸ் எங்க மூஞ்செல்லாம் பார்த்தா சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. நாங்க அவருக்கு முன்னாடி போயிடுறோம். பாய்.